ஆனால் ரீயூசபிள் காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுடைய தேசபக்தியை காட்ட அருமையான வாய்ப்பு. நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு கொடுங்க. மக்களே, அமெரிக்க உளவாளியான ஹிண்டன்பர்க் இரண்டாவது பணக்காரனாக இருந்த இந்தியாவை பல உண்மைகளை சொல்லி அகல பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டான். இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை இரண்டாவது பணக்காரனாக ஆக்கியே தீருவோம். மக்களே, சிலிண்டர் விலையெல்லாம் ஏற்றலைங்க, உங்களோட தேசபக்தியோட விலையத்தான் ஏற்றி இருக்கிறோம். ஒரு கமர்ஷியல் சிலிண்டருக்கு 350 ரூபா ஏற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 350 ரூபானா என்னென்னா, ஒரு நடைபாதை வியாபாரியோட 175 தோசையோட லாபம் தான் அந்த அமௌண்ட்டு. அந்த 175 தோசை அவர் விற்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு 5 நாளாவது ஆகும். அப்போது அவரோட 5 நாள் உழைப்பை இந்த தேசபக்திக்காக கொடுத்துருக்கிறாரு. ஏங்க மோடி, எங்களுக்கெல்லாம் தேசத்து மேலே அக்கறை இல்லைன்னா சொல்ல வரீங்க? நீங்கள் 2014 சொன்னீங்கல்ல, 30 நாள் பொறுத்துக்கோ, 40 நாள் பொறுத்துக்கோ, 60 நாள் பொறுத்துக்கோ, 100 நாள் பொறுத்துக்கோன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி 30 நாள் கணக்கு பார்த்தா நாங்கள் 130 நாள் உங்கள் தேசத்துக்காக பொறுத்துட்ருந்தோம். எங்கள் தேசபக்தியை காமிச்சிட்டோம், உங்கள் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டுறீங்களா? நீங்கள் இந்த தேசத்துக்காக உருவாக்குன ஏதாவது ஒரு பொது சொத்து உங்களால் காட்ட முடியுமா? ஆனால் நீங்கள் வித்த பொது சொத்துக்களை இந்த 5 நிமிஷத்தில் சொல்ல முடியாது, அடிஷ்னல் பேப்பரே தேவைப்படும். குஜராத்தை விட மற்ற மாநில மக்களுக்கு நம்ம தேசத்து மேலே அக்கறை நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இராணுவ வீரர்களை கணக்கெடுத்து பாருங்கள். குஜராத்திகளை விட மற்ற மாநில மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் பாருங்க மோடி, இந்தியாவோட வங்கிகளில் இருக்கிற பணத்தை கொள்ளையடித்ததில் வேறு எந்த மாநிலமே அந்த லிஸ்ட்லேயே இல்லை, வெறும் குஜராத் மட்டும்தான் இருக்குது. இந்த தேசத்துக்காக உயிரையும் சொத்தையும் கொடுத்தவன் தேச விரோதி, இந்த தேசத்தோட ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டைய போட்டவன் தேசபக்தனா? இதுக்கு மேலெல்லாம் என்னால் ரொம்ப சீரியஸாலாம் பேச முடியாதுங்க, வழக்கம் போல் போயிடலாம். எனவே மக்களே, நீங்கள் வழக்கம் போல் புலம்பிக்கிட்டே சிலிண்டரை வாங்குங்க. இந்த எனவே சேனல் ப்ரமோஷனெல்லாம் இல்லைங்க. 50 ரூபாங்கிறது 1 லிட்ரு பாலுங்க. தேசத்துக்காக 1 லிட்ரு பாலை செலவு பண்ண மாட்டிங்களா? சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டிங்களா? என்ன மக்களோ நீங்கள், என்னது ஏற்கனவே 29 நாள் பாலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்களா? அப்போ இன்னும் 1 நாள் சேர்த்தா 30, ஓ மொத்தமும் போச்சா? நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேங்க, நீங்கள் உண்மையாகவே தேசபக்தி மக்கள் தான். மேலும் இல்லாதனால கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்தியாவை அந்த 2வது இடத்துல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். என்னது இந்தியா இல்லையா அதானியா? அதானி தாங்க இந்தியா, இந்தியா தாங்க அதானி. நம்ம வழக்கம் போல் எனவே பேசுவோம் இனி தினமும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.